கொரோனாவை எதிர்கொள்ள அரசு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தேர்தல் கருத்து கணிப்புகளை அதிமுகவினர் நம்ப வேண்டாம். கட்சியினருக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக அறிக்கை. புதுச்சேரியில் 5 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கும் திட்டம் தொடக்கம். கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களின் பசிப்போக்க ஏற்பாடு. தடுப்பூசி விலையை தனியார் நிறுவனங்கள் நிர்ணயிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி. விநியோக கட்டுப்பாடு மத்திய அரசிடம் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை 31 வரை நீட்டிப்பு. சிறப்பு விமானங்கள் வழக்கம் போல் பறக்கும். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். மெட்ரிக் பள்ளி இயக்குநர் அறிவிப்பு. டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த ஹைகோர்ட்டில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ வேண்டுகோள். தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என வேதனை. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 1000 படுக்கை வசதிகள் செய்யப்படும். கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். தேர்தல் வெற்றியை கொண்டாட பட்டாசு வெடிப்பதோ ஊர்வலம் செல்வதோ கூடாது. தொண்டர்களை கட்டுக்குள் வைத்திருக்க கட்சிகளுக்கு ஹைகோர்ட் அட்வைஸ். பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1 முதல் தடுப்பூசி போடுவது சந்தேகமே. போதிய தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லை என்று சுகாதார செயலர் தகவல். ரெம்டெசிவிர் மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்பனை. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த உத்தரவிட முடியாது. விளம்பரத்திற்காக வழக்கு தொடர்ந்ததாக கிருஷ்ணசாமிக்கு கோர்ட் குட்டு. திரைப்பட இயக்குநர் கே வி ஆனந்த் மாரடைப்பால் மரணம். பரிசோதனையில் கொரோனா இருப்பது உறுதி. நான்கு மணி நேரத்தில் 386,000 பேருக்கு கொரோனா. 3,498 பேர் மரணமடைந்த பரிதாபம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. கொரோனா பாதிப்பு நிலவரம், அதனை கட்டுப்படுத்த திறம்பட செயல்படுவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கொரோனா நிலைமையை சமாளிக்க அரசின் அனைத்து துறைகளும் ஒற்றுமையாகவும் விரைவாகவும் செயல்படுவதாக கூட்டத்தில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். அமைச்சர்கள் அவரவர் சார்ந்த மண்டலங்களில் மக்களுடன் தொடர்பில் இருக்கவும் அவர்களின் கருத்துக்களை பெறவும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதேபோல் உள்ளூர் மட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு தீர்வு காண்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று பாதித்தவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை டாக்டர்கள் பரிந்துரைக்கின்றனர். இதனால் அந்த மருந்துக்கான தேவை அதிகரித்துள்ளது. இதனால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அரசின் சிறப்பு கவுண்டர் திறக்கப்பட்டு ரெம்டெசிவிர் விற்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை தாம்பரத்தில் டாக்டர் முகமது இம்ரான்கான் என்பவர் காரில் அமர்ந்து ரெம்டெசிவிர் மருந்தை அதிக விலைக்கு விற்றுக் கொண்டிருந்தார். அவரை பிடித்த அதிகாரிகள் 17 மருந்து வயல்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த விக்னேஷ் 4,500 மதிப்புள்ள ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் வாங்கி 8,000 ரூபாய்க்கு விற்று வந்துள்ளார். அவரிடமிருந்து மருந்து வாங்கிய டாக்டர் இம்ரான்கான் ரெம்டெசிவிரை 20,000 ரூபாய்க்கு விற்றது தெரியவந்தது. இம்ரான், அவரது உதவியாளர் விஜய், அவருக்கு மருந்து சப்ளை செய்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ரெம்டெசிவிர் மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சையில் இருப்பவர்கள், நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். எல்லா ஜிஹெச்லேயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு சேலம் ஜிஹெச்ல வந்தது, திருவண்ணாமலை ஜிஹெச்ல வந்தது, இந்த சம்பவம் நடந்தது தாம்பரத்தில். யாராக இருந்தாலுங்க தயவு தாட்சண்யம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் இது வந்து ஒரு இன்னி டேட்டுக்கு ஒரு தேவையுள்ள அத்தியாவசிய மருந்துன்னு சில எந்த ப்ரோட்டோக்கால் படி யாருக்கு தேவையோ அது கொடுக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி மருந்து அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் சார்பில் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிறது மிகவும் ஒரு தவறான செயல். யாராக இருந்தாலும்
தவறில் ஈடுபட்டால் அவர்கள் மேல காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கொரோனா தடுப்பூசி தொடர்பான வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் தடுப்பூசியின் விலையை தனியார் நிறுவனங்கள் நிர்ணயிப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தது. தனியார் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்தால் விலை எப்படி ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கோர்ட் கேள்வி எழுப்பியது. கொரோனா தடுப்பூசியை மத்திய அரசு மக்களுக்கு இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். தடுப்பூசி விநியோகத்தின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் மத்திய அரசிடம் இருக்க வேண்டும். சமூக வலைதளங்கள் மூலம் மக்கள் ஆக்சிஜன் உதவிகள் கேட்பதை மாநில அரசுகள் தடுக்கக்கூடாது எனவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனி தோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம், தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர். உண்மையின் உரைக்கல், தினமும் வாங்கி படியுங்கள். தமிழகத்தில் அம்மா உணவகம் போல புதுச்சேரியில் 5 ரூபாய்க்கு சாப்பாடு வழங்கும் திட்டத்தை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். மக்கள் அதிகம் வந்து செல்லும் மருத்துவமனைகள், பஸ் நிலையங்களில் உள்ள பாண்லே பாலகங்கள் உணவு மூலம் விற்பனை செய்யப்படும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் சாதம் உள்ளிட்ட உணவுகள் கிடைக்கும். ஒரு பொட்டலம் 5 ரூபாய். தொற்று பரவல் காரணமாக பல நிறுவனங்கள் முடங்கியதால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் அன்றாட உணவிற்கு கூட கஷ்டப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் அவர்களின் பசி போக்க இந்த மலிவு விலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் அனைத்து இடங்களிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என கவர்னர் தமிழிசை தெரிவித்தார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதிமுகவினருக்கு எந்தவித மன சஞ்சலத்தையும் தரவில்லை என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளனர். இந்த தேர்தலிலும் அதிமுக தொடர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றே தமிழகம் முழுவதிலும் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2016 அனைத்து கருத்து கணிப்புகளும் மாற்று அணியை ஆட்சி அமைக்கும் என சொல்லிக் கொண்டிருந்தன. ஆனால் அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்ததை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இந்த கருத்து கணிப்புகளை நம்பி அதிமுகவினர் சோர்வடையாமல் வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கூடுதல் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கவர்னர் தமிழிசை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் பேசிய கவர்னர், ஜிப்மர் மருத்துவமனையில் தற்பொழுது கொரோனா நோயாளிகளுக்காக 500 படுக்கைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். இதனை உடனடியாக 700 படுக்கைகளாக உயர்த்தப்படும். அதன்பின் 1000 படுக்கைகள் வசதிகள் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது குறித்து 3ஆம் தேதிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்கால் ஸ்டாலின் நகரைச் சேர்ந்தவர் மேக்சிம், சமையல் தொழிலாளி. இவருக்கு +1 மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. கடந்த மாதம் வீட்டில் தனியாக இருந்த மாணவியிடம் மேக்சிம் ஆசை வார்த்தை கூறி தாலி கட்டியுள்ளார். அடிக்கடி மாணவியை தனிமையில் சந்தித்து மேக்சிம் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்தார். விஷயம் அறிந்த பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். மாணவியை ஏமாற்றி தாலி கட்டிய மேக்சிம் மீது போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வருபவர் ஜாவேத் கான். கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் தனது ஆட்டோவை ஆம்புலன்ஸாக மாற்றியுள்ள ஜாவேத் கான் இலவச சேவை செய்து வருகிறார். இவரது ஆட்டோவில் ஆக்சிஜன் சிலிண்டர், பிபிஇ கிட், சானிடைசர் போன்றவை உள்ளன. தனது மனைவியின் நகையை 5000 ரூபாய்க்கு அடகு வைத்து அந்த பணத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி ஆட்டோவில் வைத்துள்ளார். கொரோனா நோயாளிகளை தோளில் சுமந்தும் மாட்டு வண்டிகளில் ஏற்றியும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வீடியோக்களை டிவி மற்றும் வலைதளங்களில் பார்த்தபோது மனம் உடைந்தேன். நாமும் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆட்டோவை ஆம்புலன்ஸ் ஆக்கிவிட்டேன் என்றார் ஜாவேத் கான். 24 மணி நேரமும் தனது ஆட்டோ இலவச சேவை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார்.
கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச்சில் சர்வதேச விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. 14 மாதங்களாக இயல்பு நிலை திரும்பாததால் இந்த தடை நீக்கப்படவில்லை. இந்நிலையில் சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை மே 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் வந்தே பாரத் திட்டத்தில் இயக்கப்படும் விமானங்கள் சில நாடுகளுடன் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் விமானங்களுக்கு இந்த கட்டுப்பாடு பொருந்தாது. சர்வதேச சரக்கு விமானங்கள் வழக்கம் போல் தடையின்றி பறக்கும். டெல்லியில் ஆளும் கட்சியாக உள்ள ஆம் ஆத்மி எம்எல்ஏவாக இருப்பவர் சோஃபிக் இக்பால். அவர் வீடியோ வாயிலாக டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். அதில், கொரோனா தொற்றால் டெல்லி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் 6 முறை எம்எல்ஏவாக இருந்தவன். ஆனால் நான் சொல்வதை யாரும் கேட்பதில்லை என கூறியுள்ளார். டெல்லியில் மோசமான சூழல் நிலவுகிறது. எனவே டெல்லியில் உடனடியாக ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என ஹைகோர்ட்டை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் டெல்லி சாலைகளில் சடலங்களைத்தான் காண முடியும் என ஆம் ஆத்மி எம்எல்ஏ இக்பால் தனது வீடியோ பதிவில் குறிப்பிட்டுள்ளார். செஞ்சை அடுத்த பாலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குணசேகரன். இவரது மகள் 10ஆம் வகுப்பு படிக்கும் மணிமேகலை 2 தினங்களுக்கு முன் தங்கள் வயலுக்கு செல்ல பாலப்பட்டு சாலையோரம் நின்று கொண்டிருந்தார். அப்போது விழுப்புரத்திலிருந்து வந்த செஞ்சு தாசில்தாரின் கார் சிறுமி மீது மோதியது. படுகாயமடைந்த மணிமேகலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுமி நேற்று இறந்தார். செஞ்சு தாசில்தார் மீது அனந்தபுரம் போலீசார் வழக்கு பதிந்தனர். ஆனால் இதுவரை அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் சிறுமியின் உறவினர்கள் பாலப்பட்டியில் மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் 2ஆம் தேதி ஊர்வலம் செல்லவும் பட்டாசு வெடிக்கவும் சென்னை ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விசாரித்த கோர்ட், தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது நினைவிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய ஸ்டாலின், தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியானாலும் தேவையின்றி ஒன்றாக கூட வேண்டாம் என கட்சியினரை கேட்டுக்கொண்டார். கட்சியினர் தேர்தல் முடிவுகளை ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் என அவர் கூறினார். தெருக்களில் வெற்றியை கொண்டாட வேண்டாம், வீட்டிற்குள் கொண்டாடுங்கள். கொரோனாவால் தமிழகம் தவித்து வரும் நிலையில் பெருந்தொற்றுக்கு தொண்டர்கள் ஆளாகிவிட வேண்டாம் என ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். தமிழக சட்டசபை தேர்தல் April 6 நடந்தது. பதிவான வாக்குகள் ஞாயிறன்று எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணுவதை தடை செய்யக்கோரி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க 2 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவர் என தேர்தல் கமிஷனர் அறிவித்தார். ஆனால் திமுக அதிமுக கட்சிகளின் சார்பில் பணப்பட்டுவாடா நடந்ததாக கிருஷ்ணசாமி கூறினார். பணப்பட்டுவாடா குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே வாக்கு எண்ணிக்கையை தடை செய்ய வேண்டும் என அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இந்த மனுவை விசாரித்தது. வாக்கு எண்ணிக்கையை தடை செய்ய முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். விளம்பரத்திற்காக இந்த வழக்கு போடப்பட்டுள்ளது. இனி இதுபோன்ற அற்ப காரணங்களுக்காக வழக்கு தொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என கிருஷ்ணசாமிக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். திரைப்பட இயக்குநர் ஒளிப்பதிவாளருமான கேவி ஆனந்துக்கு நள்ளிரவில் நெஞ்சுவலி ஏற்பட்டது. தானே கார் ஓட்டிச் சென்று சென்னை போரூரில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். சிகிச்சை பலன் இன்றி காலை 3 மணிக்கு இறந்தார். அவருக்கு வயது 54.
அட்மிட் ஆன போது அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டது. ரிசல்ட் பாசிட்டிவ். இவர் இறப்புக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவரது உடல் நேரடியாக பெசன்நகர் மின்மயானத்தில் அரசு விதிமுறைப்படி தகனம் செய்யப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகளை கூடுதலாக அமைக்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் 12,225 படுக்கைகள் அமைக்கப்படும் என்றார். கடந்த 2 நாட்களில் 576 படுக்கைகள் அமைத்துள்ளோம். இன்று 3,000 படுக்கைகள் அமைக்கப்படும். 7ஆம் தேதிக்குள் 8,000 அதிகமாக படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கும் என்றார். மருத்துவ ஊழியர்கள் இரவு பகலாக உழைத்து வருகின்றனர். நோய் தொற்று உறுதியானவுடன் பதட்டத்துடன் மருத்துவமனைக்கு வந்துவிட வேண்டாம். கேரள மாநிலத்தைப் போல் குறைவான பாதிப்பு உள்ளவர்கள் வீட்டிலிருந்து பாதுகாப்பாக சிகிச்சை பெறலாம் என்றார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12 ஸ்கிரீனிங் சென்டர் உள்ளது. அங்கு பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றார். ரெம்டெசிவிர் ஒரு மாயாஜால மருந்து கிடையாது. அது எல்லோருக்கும் தேவையில்லை. மக்கள் அதை வாங்க குவிய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இந்த மருந்து இல்லை என்றால் உயிர் போய்விடும் என தனியார் மருத்துவர்கள் கூறி அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ வளர்மதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். உறையூரில் உள்ள தனது வீட்டில் அவர் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். மருத்துவ பரிசோதனையில் வளர்மதிக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதையடுத்து அவர் திருச்சியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3.86 லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3,498 பேர் மரணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 771 பேரும் டெல்லியில் 395 பேரும் மரணமடைந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து இந்தியாவின் கொரோனா பலி 2,08,330 அதிகரித்துள்ளது. சோயா பால் குடித்தால் கொரோனா பாதிப்பு குறையும் என தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்திய ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது. மனித உடலில் ஹிஸ்டோன் அசிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்ற என்சைம் சுரக்கிறது. இதை பயன்படுத்தி கொரோனா வைரஸ் உடலில் பரவுகிறது. சோயா விதைகளில் லுனாசின் என்ற புரதம் இருக்கிறது. இது ஹிஸ்டோன் என்சைம் சுரப்பதை கட்டுப்படுத்தும் என சில ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. இந்த புரதம் ஏற்கனவே டெங்கு சிகிச்சையிலும் பயன்படுத்தப்பட்டது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் ஆன கொரோனா நோயாளிகள் சிலருக்கு லுனாசின் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 4 நாட்கள் PCR டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அனைவருக்கும் நெகட்டிவ் என வந்தது. லுனாசின் புரதம் கொடுப்பதால் இந்த பாதிப்பு ஏற்படாது என பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷயன் கூறினார். சென்னையில் 12 பரிசோதனை மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக 9 மையங்கள் அமைக்கப்படும் என மாநகராட்சி கமிஷனர் பிரகாஷ் தெரிவித்தார். இதில் ஒரு பரிசோதனை மையம் தீவுத்திடலில் அமைக்கப்படும். அது 24 மணி நேரமும் செயல்படும். இன்னும் 2 நாட்களில் பயன்பாட்டிற்கு வரும் என்றார். அரசு மருத்துவமனைகளில் கூடுதலாக 2,400 படுக்கைகள் அமைக்கப்படும். சென்னையில் 380 மையங்களில் தடுப்பூசி போடப்படுகிறது. மருத்துவமனைகளுக்கு சென்றுதான் போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மையங்களுக்கு சென்றும் போட்டுக் கொள்ளலாம் என பிரகாஷ் தெரிவித்தார். +1 வரை படிக்கும் அனைத்து மாணவர்களும் ஆல்பாஸ் செய்யப்பட்டனர். +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து படிக்க அறிவுறுத்தப்படுகிறது. ஆன்லைனில் பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தினமும் ஆன்லைன் தேர்வுகள் நடத்தி பயிற்சி கொடுக்க வேண்டும் என அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து வரும் தேர்வு வினாத்தாள்கள் ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பப்படும். அதை வைத்து மாணவர்கள் தினமும் தேர்வு எழுத வேண்டும். இப்படி பயிற்சி கொடுத்தால்தான் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய தலைமை அலுவலகம் உள்ளது. இதில் 3,000 மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு செய்யும் முறையால் கொரோனா பரவ வாய்ப்புள்ளது. அதனால் நோட்டில் எழுதும் வழிமுறையை பின்பற்றினர். முகத்தை ஸ்கேன் செய்யும் பயோமெட்ரிக் டெக்னாலஜி கொண்டுவர நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஊழியர் ஆபீஸுக்குள் நுழையும் போது மாஸ்கை லேசாக கீழே இறக்கி பயோமெட்ரிக் மிஷின் முன் காட்டினால் அது அவர்களின் வருகையை பதிவு செய்யும். யாரும் மிஷினை தொட வேண்டிய அவசியம் இல்லை.
கொரோனா பரவல் பயமும் இருக்காது என ஊழியர்கள் தெரிவித்தனர்.